எப்படிங்க நாற்பது ரூபாய்க்கு எழுநூத்தி எம்எல் அந்த பால் ரோஸ் மில்க்கை நம்மளால் கொடுக்க முடியும் முக்கால்வாசி தான் அந்த பாலை ஊற்றுவாங்க அந்த ஜாரோட ஃபுல்லாக நம்பின மாதிரி உங்களுக்கு காமிக்கும் இதுக்குள்ள அவங்க எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு கெமிக்கலை ஆட் பண்ணுறாங்க நாற்பது ரூபாய்க்கு நீங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்து அதை வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அதோட ரோஸ் கலரும் போயிருக்கும் கூடவே அதோட அளவும் இருக்கும் அந்த காசை நீங்கள் எடுக்கிறதுக்காக மக்களோட உடலை தான் நீங்கள் இருக்கீங்க இப்போல்லாம் ஆள் ஆளுக்கு நான் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறேன் பிஸ்னஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க அப்படி வந்தது தான் இந்த ரோஸ் மில்க் ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் இந்த ரோஸ் மில்க் ஃப்ரான்ச்சைஸை இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திருக்காங்களே அது என்ன கொடுக்குறாங்க ஏது கொடுக்குறாங்கன்னே தெரியாமல் நாம் அதை வித்துட்டுருக்கோம் நம்ம வாங்கி இருக்கோம் இந்த ஃப்ரான்ச்சைஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரான்ச்சைஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த போகும்போது வரும்போது பார்த்துருப்பீங்க ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த ரீல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் என்ன ஏதுனே தெரியாமல் போய் ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க அது குவாலிட்டியாக இருக்கா இல்லை நல்ல ப்ராடக்டா அப்படிங்கிற எதுவுமே பார்க்கறது இல்லைங்க ஒரு ஃபுட்டை விற்கணும் அப்படின்னா ஒரு லைசன்ஸ் தேவைப்படுங்க அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வேணும் அந்த ஃபுட்டில் என்ன இருக்குது இன்க்ரீடியன்ட் என்னென்ன இருக்குன்னு கம்பல்சரியாக சொல்லணுங்க ஆனால் இந்த ரோஸ் மில்கில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சொல்கிறது இல்லைங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஞ்சு மிட்டாய் வந்து பார்த்துருப்பீங்க பஞ்சு மிட்டாயெல்லாம் ரோஸ் கலரில் விற்றுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே வெள்ளை கலரில் விற்கிறாங்க ஏன்னா கலரண்ட் ஆட் பண்ணுறாங்க அதாவது கலர் வரத்துக்காக சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தாங்க இந்த ரோஸ் மில்க்லேயும் பல கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் இந்த ரோஸ் கலரை கொண்டு வராங்க இந்த ரோஸ் மில்க் எப்படி தயாராகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம் பொதுவாக ரோஸ் மில்க்னால் அந்த ரோஸோட இலைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து ஒரு பேன்லேயோ இல்லை ஒரு வடைச்சட்டிலையோ ஒரு சுகரை போட்டு நம்ம அந்த இது காய்ச்சோம் பார்த்தீங்களா பாவு மாதிரி காய்ச்சோங்களே அப்படி காய்ச்சும் போது அதில் இந்த ரோஸோட இலையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரோஸ் மில்கோட அதை எசன்ஸ் கிடைச்சிடும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம் பாலில் ஆனால் அப்படி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரியாக இந்த ரோஸ் கலர் கண்டிப்பாக வராதுங்க ஏன்னா இந்த கடையில் கொடுக்குற ரோஸ் மில்க்கு நம்ம அந்த கலரை தான் நம்ம பார்த்து வாங்குறமே தவிர ரோஸ் கலர்ல இருக்கு பால் அப்படின்னு தான் வாங்குறமே தவிர ஆனா அது ரோஸ் மில்க் கிடையாது உங்க வீட்டுல நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரோஸ் கலர் கண்டிப்பா வராது அதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இயற்கையான கலரா வரணும்ட்டு பீட்ரூட் இருக்குல்ல அந்த பீட்ரூட் அரிஞ்சு போடுவாங்க அப்போ ஒரு சில கலர் வந்து நமக்கு அந்த ரோஸ் கலர் மாதிரி கிடைக்கும் அப்பவும் அந்த திக்கான ரோஸ் மில்க் கலர் வந்து நம்மளுக்கு கம்பல்சரியா கிடைக்காதுங்க கொஞ்சம் ஒயிட்டா தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஆனா இந்த கடையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்க ஒரிஜினல் ரோஸ் மில்க்கை தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க சரி அடுத்து இவங்க யூஸ் பண்ணுற பாலை பற்றி பார்ப்போம் இவங்க கடையில் நார்மலாக விற்கிற பாலை யூஸ் பண்ணுறது இல்லைங்க இவங்களே எங்கேயோ ஒரு பாலை சோர்ஸ் பண்ணுறாங்க கேட்டால் நாங்கள் அதை ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரு ஏழுநூற்றம்பது எம்எல் இருக்க அந்த அந்த கிளாஸில் கொடுக்குறாங்க ரோஸ் மில்கை நாற்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படிங்க நாற்பது ரூபாய்க்கு ஏழ்நூற்றம்பது எம்எல் அந்த பால் ரோஸ் மில்கை நம்மளால் கொடுக்க முடியும் நீங்கள் யோசிச்சு யோசிச்சுக்கோங்க இத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இத்தனை ஆள் போட்டு இவ்வளோ பாலையும் கொடுத்து எப்படி அதை நாற்பது ரூபாய்க்கு விற்க முடியும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு அதில் பேக்கில் வேலை செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போது அவங்க கொடுக்குற பாலை எடுத்திங்கன்னா அவங்க ஒரு பிளண்டர் வச்சுருக்காங்க இதுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளண்டர் வச்சுருக்காங்க அதில் முக்கால்வாசி தான் அந்த பாலை ஊற்றுவாங்க அந்த ரோஸ் மில்கோட எசன்ஸை ஊற்றுவாங்க சர்க்கரை போடுவாங்க ஆனால் அடித்தாங்க அப்படின்னா அந்த ஜாரோட ஃபுல்லாக நம்பின மாதிரி உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே அவங்க எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு கெமிக்கலை ஆட் பண்றாங்க அதாவது பால் வந்து பபுள்ஸாக மாறுற மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க இதை நீங்கள் நம்பல அப்படின்னா நீங்க பார்சல் வாங்கிக்கோங்க நீங்கள் ஒரு நாற்பது ரூபாய்க்கு நீங்க பார்சல் வாங்கிட்டு வந்து அதை வச்சுருந்து பார்த்தீங்கன்னா அதோட ரோஸ் கலரும் போயிருக்கும் கூடவே அதோட அளவும் இருக்கும் நீங்க நம்பலை அப்படின்னா நீங்க இதை பார்சல் வாங்கி பார்த்துருங்க இப்படி தான் ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதை நீங்கள் வாங்கி குடிக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போது இதை ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து நடத்துகிறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தான் நீங்கள் இந்த ரோஸ் மில்கை உங்களால் வீட்டில் நீங்களே தயாரிக்க முடியாதா இதுக்கு போய் நீங்கள் மூணுல இருந்து ஆறு லட்ச ரூபா கட்டி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்க அப்படி ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்களே அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் கம்பெனியான்னு பார்த்து எடுக்கிறீங்களா அதுவும் கிடையாது ஆள் ஆளுக்கு இப்போ நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க நீங்களும் அதை நம்பி ஒரு காசை கட்டி நீங்களும் ஏமாந்துடுறீங்க அந்த போர்டு என்ன ஒரு லட்ச ரூபாய் வர போதுங்க அந்த போர்டுக்கு போய் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கார்டு கட்டி எடுக்கிறீங்க நீங்களே சிம்பிளாக ஒரு பக்கம் பாலை சோர்ஸ் பண்ணுங்க ரோஸ் மில்க் எசன்ஸ் நிறைய பக்கம் கிடைக்குது அதில் நல்ல குவாலிட்டியான எசன்ஸும் கிடைக்குது அந்த மாதிரி எசன்ஸை பாருங்கள் சுகர் எப்படி நீங்கள் லோக்கலில் தான் வாங்க போகிறீங்க நீங்களே ரோஸ் மில்கை போட்டு மக்களுக்கு கொடுங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸும் நடக்குங்க அதை விட்டுட்டு நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் ஃபீஸ் கட்டிட்டு அந்த காசை நீங்கள் எடுக்கிறதுக்காக மக்களோட உடலை தான் நீங்கள் பாதிச்சிட்டு இருக்கீங்க சரி இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க